தீபாவளி வந்தாச்சு, நல்ல தரமான ஸ்வீட்ஸ் எங்கே கிடைக்கும்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு தான் நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் .com இருக்கே. நம்ம பாட்டி காலத்து கைப்பக்குவத்தில் செஞ்ச பலகாரங்கள் இந்தியா மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏ, யூகே, ஈரோப், ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் பல நாடுகளுக்கு அஞ்சே நாளில் டெலிவரி பண்ணுறாங்க. இந்த தீபாவளியை நம்ம பாரம்பரிய இனிப்புகளுடன் கொண்டாடுங்க. ஸோ முதல் கேள்வி வந்து, பாலாஜி பீரிலே குளிப்பாரா? யாஷிகா அண்ட் பாலா குட் குட். No, no, not gonna happen. No. Not gonna happen. No, I am not saying it. இப்ப நானே எனக்கு ஒரு மாதிரி லோவா இருந்துச்சுன்னா வா தங்கச்சி போலாம் அந்த மாதிரி வெரி வெரி பாசிட்டிவ். பாலா எனக்கு வந்த ஒரு அண்ணா மாதிரி, லைக் வெரி சேஃபர் சைடு. No, not on the safer side, but வெளியில ஒரு 10 ஆர்மி பேஜ் பார்த்தா அதுல நாலு நீங்களே ஆரம்பிச்சிருக்கீங்க. ஐயோ. எஸ் வணக்கம் சினி உலகம் யுவர். ஸோ ஊரெல்லாம் பேசிட்டு இருக்க பிக் பாஸ் பற்றி தான் நம்மளும் பேச போகிறோம். அண்ட் ஹியர் வி ஹேவ் பிருத்வி அண்ட் ஏஞ்சல். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா அவங்களே இப்போ சொல்லுவாங்க. ஸோ நான் பிருத்வி, ஐம் அ சிங்கர் அண்ட் அ மாடல். சிங்கிங் பார்த்தீங்கன்னா இஸ் எவ்ரி திங் டு மீ. ஐ ஹவ் டன் 2 மூவிஸ் ஸோ ஃபார் பை காட்ஸ் கிரேஸ். ஐ ஹவ் டன் 1 மூவி கால்ட் நேர்கொண்ட பார்வை, அண்ட் த சாங் ஐ சாங் ஃபார் யுவன் சங்கர் ராஜா சார் இஸ் அகலாதே. அண்ட் தி அதர் ஒன் தட் ஹவ் டன் இஸ் த மாஃபியாவோட ஃபைனல் climax or a song, it's called Dexter theme song. So at modeling wise it's pretty chill, normal da, but singing is everything to me, and so far these are the only stuff that I've done. So prasad rab audio launch la solra mari solittinga. So I'm a model. Like first I was in Philippines, adil endu inge vandu modeling panna aarambichittu apram acting la I did Carolyn Kamakshi. So that is where like Bala is also acting, like we are co-stars adile. And then அதுக்கப்புறமா ஐ ஹவ் டன் லைக் ஆல்பம் சாங்ஸ் அதெல்லாம். அண்ட் தென் இப்போ ஐ டிட் அ மூவி விச் இஸ் லைக் நாட் யட் ரிலீஸ், இட் வில் பி லைக் கமிங் சூன். லைக் சோ இன்ஸ்பயர் நேம் ஃப்ரம் ஏஞ்சலினா ஜோலி? நோ, மை ஆக்சுவல் நேம் இஸ் ஏஞ்சலினா ஜானி. ஜானி, பட் எஸ் ஜானி. ஜானி நம்மளுக்கு நோ ஃபிட். சோ கிக்கிங் இன்டு பிக் பாஸ் 4. ஸோ பாலாஜி முருகதாஸ், நிறைய பேருக்கு உள்ள போயிருக்க 16 கண்டஸ்டன்ட்ல நிறைய பேருக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு முகம். ஸோ மாடலிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும், ஸோ பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. உள்ள போனோன்னு யார் அவர் ஆட்ட சாட்டமோ ஒரு பாகுபலி மாதிரி உள்ள போயிருக்காருன்னு தெரியும். ஸோ ஜென்ரலா பாலாஜி முருகதாஸ் ஆஸ் எ ஃப்ரெண்ட், ஹவுஸ் எ கேரக்டர், ஸோ எப்படிப்பட்டவர் வெளியே இருக்காரு இப்போ உள்ள இருக்காரு? பாலா எனக்கு வந்த ஒரு அண்ணா மாதிரி, லைக் வெரி சேஃபர் சைடு. No, not on the safer side, but no, on the real side. Like, every time he introduces me to like people that. Also, he'll be like, "Idu Prithvi enoda thangachi." Even when I introduce him to other people, they Bala idu anna. Anna ma, that's like a very sibling relationship between us. Always been that sibling relationship between us. Enna portha varaikkum Bala has been absolutely unapologetically the same. எப்படி வெளியா இருக்காரோ அப்படியேதான் உள்ள இருக்கிறாரு. வெளியில மாடல் எல்லாம் பொதுவா சொல்லுவாங்க ஃபுல் க்ளீன் ஷேவ்ல யோயோ மாதிரி இருப்பாங்க, பட் இவர் ஒரு மரிய ஹேர் எல்லாம் வச்சு. So now you see how real he is. நீங்களே பாத்துட்டீங்க. Yeah, in the quarantine la he like he didn't is like on the messy hair look, like he was there in the house, so apriye he went inside. You know, he's like on the look is having for some movie, he's on the another movie he's going to do, so he has to have the beard and the messy look ella, he has to have it, so adnala he's like continuing it probably. Okay. And that's more real. நீங்களே சொன்னீங்க model na ore trim shape beard fine a irukano, but you see velila or 10 army page paatha ara naalu neengale aarambichirupeenga. Ayyo, illa watch ellathiyum okay enna pandranga. So Balaji avargal pathi inner vishayam avaru ulla sonna and story. So avar kadandhu vanda paathu solumbodhu nari perukku bayangaramaa feel aachu and oru vishayam. So ungalku munadi theriyuma avar past. So Balaji is single right now? Yeah, he is single very much. Moratta single. Yeah, avatar kar paagum illa and moratta single unda, like 4 5 years ki he is single, like no relationship, nothing. So Balaji pathi pesumbodhu idu oru moonu kelvi irukku. It's a confession questions, like idu edhu maari la pesranga na idha pathi ungitta kekkuren ungala karathukku neenga solalam. So indha maari YouTube la paatha idellame na adhiyum na open ah solliduren. Okay. So mudhal kelvi vandu Balaji beerile kulipara? ஐயோ, என்ன காரணம்னா அவரோட இன்ஸ்டா பேஜோ இல்ல அவரோட சோசியல் மீடியாலாம் பேசும்போது, ஏன்னா அவர் உள்ள பேசும்போது என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப வந்து ட்ரக் அடிக்ட் ஆல்கஹால் அடிக்டா இருந்தாலும் என்னோட வாழ்க்கை இது மாதிரி ஆச்சுன்னு சொன்னாரு. ஸோ இவர் வெளியே மோட்டிவேஷனல் அதை உடம்புலாம் பார்க்கும்போது, பட் இவரோட நிறைய போட்டோல அந்த மாதிரிலாம் பார்க்க முடிஞ்சது, அதனால ஓகே. இந்த மோஸ்ட்லி வந்து ஹீஸ் லைக், உண்மையா சொல்லணும்னா
He doesn't like on the continuous drinking adhellame and the palakam kadaiyadhu. You can see from his body. Exactly. So that's exactly what I'm going to say. Suppose someone could drinking habit irundhuchna adu avanga body le theriyum. Avangala body e vechikka mudiyadhu. Exactly. He works out twice a day. Like vandu he keeps working out all the time. Avanga relaxation is working out for him. So drinking is like eppavad occasionally party irkumodo illana namma ellarume is just like example of a IT person kuda eduthukongle. Or time la they'll chill out. அந்த மாதிரி தான் இட் வாஸ் திங் பட் பீரல குளிப்பார்ல அப்பலாம் சொல்ல கூடாது நல்லா இருக்கு இட் வாஸ் a பார்ட்டி சும்மா லைக் ஒரு என்டர்டெயின் பண்றதுக்கு அது பண்றது அவ்வளவுதான் நதிங் எல்ஸ் பட் யூ கேன் see it evidently அவரோட பாடியில இருந்தே போர்த்தர் வந்துட்டு அவ்ளோ ட்ரிங்கிங் ஹாபிட் அந்த யூடியூப்ல சொல்ற மாதிரி இருந்துச்சா அது அவங்களோட பாடியிலே தெரியும் இப்பவாது ஒரு வாட்டி தட்ஸ் ஆல் லைக் ஹி டசன்ட் லைக் ட்ரிங்க் ஆல் தி டைம் அப்படிலாம் அண்ட் ஹி இஸ் லைக் வெரி கான்ஷியஸ் ஆன் டயட்லாம் இருக்கறப்போ எப்படி எவ்ளோ கஷ்டம் அது இல்ல அது வந்து ஒரு பொய்யான வீடியோ பொய்யில்ல இட்ஸ் அக்கேஷனல் எல்லாருமே தான் பார்ட்டி பண்ணுவாங்க அவங்க சும்மா அப்படியே பிரஸ் ஆகுதுறாங்க ஆமா இன்னொரு வீடியோ பார்த்தா அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அது அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாலாஜி வந்து யாஷிகாக்கோட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு இருந்தாருன்ற மாதிரி ஒரு வாய்ஸ் பாத்துறேன் யாஷிகா அண்ட் பாலா ஆர் குட் குட் ஃப்ரெண்ட்ஸ் சோ அந்த ஆக்சிடென்ட் பத்திலாம் ஐம் நாட் டூ ஷோர் வாட் ஹேப்பன் பட் தென் தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் தேர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஐவன் ஐ நோ யாஷிகா வெரி வெரி வெல் சோ அதனால ஐ நோ தட் தேர் ஆல் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் வென் ஐவன் ஐ யூஸ் டு மீட் பாலா யாஷ் யூஸ் டு பி தேர் வென் யாஷ் வென் ஐ யூஸ் டு மீட் யாஷ் பாலா யூஸ் டு பி தேர் சோ இப்போ வி ஆர் ஸ்டில் வி ஆர் ஆல் ஸ்டில் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரிஸ் ஆன் தட் ஆக்சிடென்ட் அந்த ஐ ரெட் அபவுட் தட் ஆக்சிடென்ட் எனக்கும் அவ்வளோ ஐ டென்ட் ஆஸ் பிகாஸ் அவங்களே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஐ ஷுட் ஹவ் பீன் ப்ராப்ளி டிஸ்டர்ப்ட் அபவுட் இட் ஸோ அதனால நான் கேட்கல பெருசா ஸோ பட் ஐ நோ தட் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லாம் பில்டப்புங்க கன்ஃபியூஷன் அதான் சொல்கிறது இது மாதிரி பார்த்தேன் ஏன்னா அதுவும் வந்து ஃபுல் ட்ரக்ஸ்லன்றதா காரணத்தால தான் கார் தப்பாக ஓட்டி போகிற மாதிரி தான் நோ அவங்க வந்துட்டு நோ தேர் ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தே ஸ்டில் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு லைக் நிறைய பேர் இருந்திருப்பாங்க இட்ஸ் லைக் தே ஆல் பார்ட்டி when they go somewhere அவ்ளோ தான் அவங்க ஏதோ கேதரிங்கோ ஏதோ சோஷியல் ஈவென்ட்டோ முடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுல அது இங்க ஏதோ சும்மா அப்ஸ்க்னு பட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு வேற காரணத்துக்காக ஆயிருக்கும் அது தச்சல யாராவது உள்ள வந்திருப்பாங்க உடனே பாவுங்க யாஷிகா கிட்ட போட்டோ எடுக்க வந்திருப்பாங்க ஓகே சோ தி தர்ட் क्वेश्चन இஸ் லைக் அடுத்த டைட்டில் என்னவா இருந்துச்சுனா காதல் வலையில் சிக்குவாரா பாலா நோ சோ திஸ் ஒன் இஸ் லைக் உள்ள வந்து இப்ப வழக்கமா பிக் பாஸ் வரும்போது ஒரு ஒரு பிக் பாஸ் யா ட்ரூ நாட் கோனா லே யா ஐ ஹவ் சீன் தட் இன் எவ்ரி பிக் பாஸ் பாலா சிவானி நோ நாட் கோனா ஹேப்பன் நாட் கோனா ஹேப்பன் யா இவ்ளோ சொல்றது சிவானி பேர் சொன்ன உடனே நோ ஐ ஹேவ் நாட் சேயிங் எனிதிங் சிவானி இஸ் வெரி கியூட் லைக் ஓகே அவங்களுக்கு என்னோட வயசு சின்னது பட் ஷி இஸ் வெரி வெரி கியூட் நானும் அவங்களை இன்ஸ்டாகிராம்ல பாத்திருக்கேன் நிறைய பட் ஐ டோன்ட் திங்க் பாலா வில் ஹேவ் எனி அஃபேர்ஸ் நாட் ஹர் இன் ஜெனரல் I don't think Bala will have any issues with all this he won't love and like or whatever. இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றீங்க because we know him so well அப்படின்னு சொல்ல முடியாது but then இந்த சீசன்னால எனக்கு கொஞ்சம் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு ஏனா இந்த மாதிரி இங்க லவ் டிராமாலாம் வராதுன்னு he is not a person who is like and or he is very career oriented person சொல்ல போனா இப்பதான் ஆர்வம் உள்ள வந்தாரு இல்ல இல்ல அது எனக்கு தெரியல ஆனா பட் பாலா சொல்ல போனா இஸ் லைக் நார்மல் அவுட் சைட்லயே சொல்றேன் லைக் அவுட் சைட்லயே அதுக்கு எதுவும் இருக்கணும்ல இட் இஸ் லைக் எப்போ ஏதாவது யாராவது லவ்னு வந்தா கூட எனக்கு ஒர்க் இருக்கு லைக் ஆப்வியஸ்லி ஃபார் ஹிம் இஸ் ஜஸ்ட் லைக் ஐ அம் டிரைவன் டுவர்ட்ஸ் மை கரியர் எனக்கு வந்துட்டு இதுதான் வேணும் நான் இது அதுக்காக ஐ மீன் ஐ வில் ஒர்க் Okay. And he's like, he'll say, in like 5 years, I have these goals, so I can't like do all this. I can't get distracted with anything else. Now, how do you say it? Now, Big Boss is going to Big Boss show, correct? So, that goal is going to be there. Yeah, okay. So, you see the 10-year-old Big Boss, so who is going to trigger Balaji? Or if you want to see the other side of Balaji, what do you think? That's the housemates. ஆக்சுவலாக சொல்ல போனால் அவனுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் போகும்போது தான் அதெல்லாம் நடக்கும் அது யாரான கூட இருக்கலாம் இட்ஸ் நாட் லைக் ஒருத்தங்கனால கிடையாது மேபி இட் கேன் பி எனிஒன் It's okay. like when they are like they ஒரு கேஸ் படி இவங்களோட கரெக்டர் இது மாதிரி இருக்க நினைக்கிறேன் சோ மேபி நான் சும்மாவே யாரையும் ஜட்ஜ்லாம் பண்ண மாட்டேன் சோ அதனால when I டம்புக்ல சொல்லி விடுங்க ஏன் என்ன இப்படி சொல்லுங்க நோ நோ ஜெனரலி ஜெனரலி எனக்கு இப்போ வந்து ஐ ஃபீல் லைக் யாருமே அவ்வளோ பெருசாக இன்னும் அவங்க ட்ரூ கலர்ஸ் அப்படின்னு ட்ரூ கலர்ஸ்னு நம்ம எல்லாரும் அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க இப்போ 10 நாள் தானே ஆயிருக்கு கொஞ்ச நாளில் தான் தெரியும் என்னன்னு ஓகே ஸோ பாலாஜி அவர்கள் சொல்லும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்னா அவருக்கு ஈக்குவலான கண்டஸ்டன் ஓகே இவ்வளவு பயங்கரமான ஒரு டஃப் காம்படிட்டராக இருப்பார் எந்த விதத்தில் சொல்கிறீங்க பிக் பாஸ் ஜேக்கப் நார்மலி பிக் மேபி ரியோ வில் ஹேவ் லைக் மேபி ரியோ
ஐயோ அண்ணா, because yeah அவங்களுக்கு அந்த ஃபேன் பேஸ் வச்சு சொல்றேன், லைக் அந்த யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்ல முடியாது. சோமு அண்ணா can give him good competition. ஆ ஓகே, because there will be a lot of physical tasks towards the end of the show, right? நம்ம இத்தனை சீசன்ல கண்டிப்பா பாத்திருப்போம் அவ்வளவு பிசிக்கல் டாஸ்க். ஏன்னா அந்த கார் டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் சீசன்ல அதுக்கு should be physically very determined. சோ அப்ப பார்த்தா சோமு அண்ணா all of them can have maybe இதுல தான் இதா சண்டை வர சான்ஸ் இருக்கு, லைக் சின்ன சின்ன சண்டை. இல்ல எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட பாலாக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? A lot. They will love him. They will love him. If I'm very glad, because when I see social and all, if I'm seeing Bala army team Bala, I'm like, so I'm happy, so excited. Ooh, and like, so good, happy. Good, good. Yeah, feel like rakita rakita da full. Step podunga rakita rakita. Ayyo, and Bala poduva like ah podu na pathingala and episode la weight kattite dance paadite vandaru step and the part vandu and vandathil irundhu he's been like it's my song, he'll be like that, and the step he does that step all it's the like, time enak eppadi chellammavo avarku rakita rakita is like rakita is my song on the mari naanga nejama da solrom is very he is a very positive energy around people. இப்ப நானே எனக்கு ஒரு மாதிரி லோவா இருந்துச்சுன்னா வா தங்கச்சி போலாம் அந்த மாதிரி வெரி வெரி பாசிட்டிவ். எங்க போறாங்க இப்ப நான் லோவா ஒரு கார்னர்ல உட்காந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன்னா சோர் முக்கியமா வா போய் சாப்பிடலாம் வா அந்த மாதிரி அவரு. சோ ரீசன்ட்டா துருவ விக்ரம் பாலா மாமான்னு சொன்ன மாதிரி நீங்க தான் சொல்லிருப்பீங்க நினைக்கிறேன். சோ கரெக்ட்டா முடிஞ்சிருக்கு இந்த இன்டர்வியூ. பாலாவும் நீங்க சொன்ன மாதிரி பிக் பாஸ் டைட்டில் வின் பண்றது கண்டிப்பா, நீங்களும் உங்க சார்பா ஒரு ஸ்டெப் போட்டு ஒரு விஷ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். எனக்கு ராஜாவா நான் வாழுறேன் எதுவும் இல்லாம தான் ஜெயிச்சிருப்பேங்க. அங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் விட்டுட்டேன், இது எனக்கு வேண்டாம், அதாவது இது நான் கடைசி வரைக்கும் போய் 100 டேஸ் இருந்து ஜெயிக்க